ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 897வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எப்போ மாதிரி நிறைய சூப்பரான சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் இருக்குங்க. ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டோட ஆஃபர் நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். போகோ வந்து போகோ எக்ஸ்பை இந்தியா லான்ச் டேட், அப்புறம் ப்ரைஸ், அந்த மாதிரி ஐக்கோவோட IQoo Z7 இந்த மொபைலோட இந்தியா லான்ச் அஃபிஷியல் டேட், அது போக ப்ரைஸிங் தெரிய வந்திருக்கு. ரியல்மிலேருந்து ஃபோல்டபிள் ஃபோன் ஃப்ளிப்போன் வரப்போகுதான். இது ஸ்னாப்ட்ராகன்லேருந்து 7+Gen1 ப்ராசர் வரும்னு சொல்கிறாங்க. இது வந்து 8 Gen1 அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றின டீட்டெயில் இன்னமும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குங்க. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக வீடியோவில் போய்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் அப்டேட், ஸ்னாப்ட்ராகன்லேருந்து ஸ்னாப்ட்ராகன் 7+Gen1 அப்படின்ற ப்ராசர் லான்ச் பண்ண போகிறாங்களாம். ஏற்கனவே 7+Gen1 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ 7+Gen1 இந்த ப்ராசர் வரப்போகுது. எப்போவுமே இந்த 7+Gen1னால் எப்படி இருக்குன்னா, 7+Gen1 எடுத்து அதை கொஞ்சம் ஓவர் பிளாக் பண்ணி எட்டு வருவாங்க. இந்த டைம் அப்படி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணுற மாதிரி தெரியாங்க. ஏற்கனவே இது ஒரு 4nm ப்ராசராக இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறா போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே லான்ச் ஆன ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen1 இந்த ப்ராசரை எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணி அண்டர் பிளாக் பண்ணி இதை வந்து 7+Gen1 அப்படின்னு எட்டு வர போகிறாங்க. ஒரு வேலை அப்படி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக 8 Gen1 அப்படின்றது ஒரு பழைய ப்ராசஸர். ஸோ அதனால விலை கம்மியாக கிடைக்கும். அதை கொஞ்சம் அண்டர்லாக் பண்ணுறதுனால இன்னமும் விலை கம்மியாக இருக்கும். ஸோ மொபைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 ப்ரைஸ் செக்மெண்ட்லேயே ஒரு ஃப்ளாக்ஷிப் கிரேட் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு மொபைல்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சீக்கிரமாக இந்த 7+Gen1 மார்க்கெட்டில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அடுத்து ஃப்ளிப்கார்ட்டோட ஃப்ளிப்கார்ட் பிக் சேவிங் டேஸ் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ ஒரு வேளை நீங்கள் வந்து ப்ளஸ் மெம்பர்ஷிப்பில் இல்லை அப்படின்னாலுமே ஒரு 40 சூப்பர் காயின் யூஸ் பண்ணுறதன் மூலமாக இயர்லி ஆக்சஸ் உங்களுக்கு தரும் அப்படின்ற மாதிரி ஃப்ளிப்கார்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராடக்ட்டுக்கு, குறிப்பாக மொபைல்ஸ்க்கு வேறு மாதிரியான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இன்றைக்கி நைட்லேருந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் உங்களுக்கு ஆஃபர் டீட்டெயில் வந்துடும். ஒரு வேளை என்னென்ன மொபைலுக்கு எவ்வளோ ஆஃபர் இருக்குது அப்படின்ற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா, இன்றைக்கி நம்மளோட மெயின் சேனல் பட்ஜெட் கேஜெட் தமிழில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். பார்க்கல அப்படின்னா லிங்க் ஐபட்டில் கொடுக்குறேன். அந்த வீடியோவில் பாருங்கள், எல்லா டீட்டெயிலுமே தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேங்க. அடுத்து ஐக்கோட IQoo Z7 ஒரு வழியாக IQoo Z7க்கான இந்தியா லான்ச் டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வர 21ஆம் தேதி இந்தியாவில் லான்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கூடவே இது வந்து மீடியா டெக்கோட 920 அப்படின்ற ப்ராசரோட தான் வரப்போகுது அப்படின்றதும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ மொபைல் ரொம்ப நல்லாயிருக்குன்னு தோணல. ஏன்னா 44 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ப்ரைஸிங்கும் 20,000 ரூபாய்க்கு கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட ரெகுலர் ப்ரைஸிங்கும் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது ஒரு 17,000 ரூபாய் 16,000 ரூபாய் ப்ரைஸ்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தாலுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பழைய அதே மாதிரியான டியூட்டர் அப்படி நான் சொல்ல எட்டு வர மாதிரி தெரியுது. ஸோ அதனால் பாப்போமே மொபைல் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத பேசலாம். அதே மாதிரி ரியல்மிலேருந்து ஃபோல்டபிள் ஃபோன் ஃப்ளிப்ஃபோன் வரது கன்ஃபார்ம் ஆயிருக்குங்க. எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியல்மிக்கு ஒரு வேலை இருக்குது. எப்போவுமே இந்த மொபைல் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னாலுமே அதை பற்றி ஒரு ட்விட்டர் பண்ணிவிட்டு ஏதோ கேள்வி கேட்குறேன் அப்படின்ற வேறு ஏதாவது ஒன்று போட்டு விட்டே இருப்பார் ரியல்மியோட CEO. ஸோ இப்போ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அடுத்த உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு வந்து ஃபோல்டபிள் ஃபோன் வேணுமா ஃப்ளிப் ஃபோன் வேணுமா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாம் சொல்கிறது அவங்க கொண்டு வருவாங்களான்னு தெரியாது. ஆனால் வந்து அவங்க இந்த ரெண்டு ஃபோனுக்கும் ரெடியாக இருக்கிறதுனால தான் இந்த கொஸ்டின் அவங்களால கேட்க முடியுது. ஸோ நம்ம எதை சொன்னாலும் இல்லை ரெண்டையுமே சொன்னாலுமே அவங்களால எட்டு வர முடியும் அப்படின்றது இதுலேருந்து தெரியுது. ஸோ ரியல்மியோட ஃபோல்டபிள் ஃபோன் ஃப்ளிப் ஃபோன் அடுத்தடுத்து லான்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு இல்லைனாலுமே H2 ரியல்மியோட ஃபோல்டபிள் ஃபோன் ஃப்ளிப் ஃபோனை எதிர்பார்க்கலாம். அடுத்து போகோவோட போகோ X5 ஒரு வழியாக இந்த மொபைலோட லான்ச் டேட் சொல்லிட்டாங்க. நேற்றே நான் சொல்லியிருந்தேன் போகோ வந்து அடுத்த வாரம் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்களா அப்படின்றது. அதே மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, 14ஆம் தேதி இந்தியாவில் போகோவோட X5 வரப்போகுது. இதனோட ஸ்பெக்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே தான். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேணா ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதனோட ப்ரைஸிங் தான் ரொம்ப முக்கியங்க. ஸோ ஒரு 16,000 to 18,000 அப்படின்ற ப்ரைஸிங் இல்லைனா இந்த மொபைல் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 16 to 18 அப்படின்றது ஒரு ரீசனபிளான ப்ரைஸிங் தான். ஆனால் அந்த 16லேருந்துனா கண்டிப்பாக நல்ல மொபைலாகவே இருக்கும். பார்க்கலாம் எப்படி அதுக்குள்ள தான் ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது சிம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா அது வந்து இதுக்கு முன்னாடி இந்தியாவில் லான்ச் ஆன ரெட்மியோட Note 12 தான். பெரிய வித்தியாசம் ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ அதனால் அந்த ப்ரைஸிங் உள்ளதாக இருக்கும். அடுத்து கூகுள்லேருந்து ஒரு ஃபோல்டபிள் ஃபோன், அதாவது பிக்சல் சீரீஸில் ஒரு ஃபோல்டபிள் வர ஃபோன் வரப்போகுது அப்படின்றது முன்னாடியே கன்ஃபார்மான ஒரு விஷயம். ஸோ இப்போ ஒருத்தர் யூஸ் பண்ணும்போது அந்த மொபைலோட இமேஜ் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாஸில் ஒரு இமேஜை பார்க்க முடியுது. ஸோ மொபைல் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. நமக்கு கிடச்ச இமேஜும் ரொம்ப தெளிவாக ஒரு நார்மல் மொபைல் விரிச்சா அப்படின்னு சிம்பிளாக சொல்லணும்னா அந்த சாம்சங்கோட ஃபோல்டபிள் சீரீஸ் எப்படி இருக்கும் அந்த மொபைலை பார்த்த மாதிரி தான் இருக்குது இந்த மொபைல்ஸ். அடுத்து சாம்சங்கோட A34 A54 இந்த ரெண்டு மொபைலை பற்றியும் கொஞ்ச நாளாக நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மொபைலோட ப்ரைஸிங் ஸ்பெக்ஸ் என்னவாக இருக்கும், அந்த மாதிரி லான்ச் எப்போ இருக்கும் அப்படின்ற இந்த மாதிரியான டீட்டெயிலாக வந்திருக்கு. இது வந்து அடுத்த வாரம் இந்தியாவில் லான்ச்
ஆகும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் இருக்குங்க. இதில் சாம்சங்கோட A34 எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து டைமண்ட்ஜிட்டி 1080 அப்படின்ற ப்ராசரோட ஒரு 30,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கும், இதுவே A54 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எக்ஸோஸோட 1380 அப்படின்ற ப்ராசரோட ஒரு 40,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கும் வருமா. ப்ரைஸிங் கேட்டோம்னா எனக்கு என்ன இது இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் ஏ சீரியஸ் எப்பவுமே அப்படி தான் ப்ரைஸ் பண்ணுவாங்க. அப்படி ப்ரைஸ் பண்ணாலுமே சாம்சங்கு ஏ சீரியஸ் நல்ல சேல் ஆகுதுங்க. ஒருவேளை இதே மொபைல் எம் சீரியஸில் வந்தது அப்படின்னு வைங்களேன், M34 அப்படின்னு வரப்போகிற மாடல் வந்து 20,000 இந்த ப்ரைஸ்லையும், அதே மாதிரி M54 வரப்போ அப்படின்ற ப்ரைஸில் வரப்போகிற மொபைல் ஒரு 30,000 அப்படின்ற ப்ரைஸ்லேயே இருக்கும். ஆல்மோஸ்ட் ரெண்டுக்கும் மொபைலுக்கும் இடையில 10,000 வித்தியாசம் இருக்கும். ஸ்பெக்ஸ் சேமாக தான் இருக்கும். ஆனால் என்னன்னு தெரியல, இந்த எம் சீரீஸில் வர ஃபோன் மட்டும் டப்பு டப்புன்னு போயிருது. அது என்ன கதைன்னு சாம்சங் தான் சொல்லணும். அடுத்து டீல் ஆஃப் த டே, இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் பிடிச்ச டீல், ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுருக்க ஒரு டீலும் கூட, பீட்எக்ஸ்பிலேருந்து வெயிட் மிஷின் மறுபடியும் ஆஃபரில் வந்திருக்குங்க. இதனோட ரெகுலர் ப்ரைஸ் 599 ரூபா, இப்போ 399 ரூபாய்க்கு நம்ம வாங்க முடியும். லைட்னிங் டீலில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இத்தனை பேருக்கு கிடைக்குது அப்படின்னு தெரில. வாங்குகிற ஐடியாவில் இருக்குது, உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் உடனே பை பண்ணிக்கோங்க. லைட்னிங் டீல் கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், ரொம்ப நேரம் தான் இருக்காது. அடுத்து ஒரு மானிட்டர் பார்த்துருந்தேன் ஜெப்ரானிக்ஸ்லேருந்து. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மானிட்டர் கம்மி ப்ரைஸில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஜெப்ரானிக்ஸோட இந்த மானிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக லுக்காகவும் இருக்கும், அந்த மாதிரி பெசல்ஸ் ரொம்பவே ஸ்லிம்மாகவும் இருக்கும். ஸோ இந்த மானிட்டரை வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 7,677 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் இருக்குது. இன்னமும் கம்மி பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுற மூலமாக கம்மி பண்ணலாம். சிட்டி யூனியன் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்ற மாதிரி ஒரு சில கார்டுக்கு ஆஃபர் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணுற மூலமாக ஒரு 500 ரூபா வரைக்கும் கம்மி பண்ணிக்க முடியும். சொல்லுங்க. இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.